great, great, great. யூனிவர்சிட்டியில என்னுடைய பீரியட்ல ஒரு நிறைய காரியங்கள் புதுசாக செஞ்சேன். இன்கார்பரேட்டட் தி எக்ஸ்டென்ஷன் டைமென்ஷன் டு கரிக்குலம். ஃபர்ஸ்ட் நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அப்பத்த யூஜிசி சேர்பர்சன் மிஸ் தேசாய், இட் இஸ் எ ரெவல்யூஷன் எனக்கு கடிதம் எழுதினாங்க. எக்ஸ்டென்ஷன் டைமென்ஷன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி கரிக்குலம் ஹேஸ் பீன் இன்கார்பரேட்டட் இன் டு கரிக்குலம் ஃபர்ஸ்ட் டைம். 12 கிரெடிட் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷத்தில் 2 தடவை 10 டேஸ் கேம்ப் இருக்கணும். ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த குரூப்பு அங்கே டெசர்டேஷன் மாதிரி சப்மிட் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ப்ரோக்ராம்களில் ஸ்ரமதான் ப்ரோக்ராம், பஞ்சாயத்து உதவியாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு 2 கிரெடிட் ஒரு கேம்ப்புக்கு. அப்படி 6 கேம்ப் ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் பண்ணால் 12 கிரெடிட்ஸ், அது இருந்தால் தான் டிகிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் இன்கார்பரேட் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன். அதே மாதிரி எனர்ஜி பார்க், இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா 10-12 ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் சோலார் எனர்ஜி தான். அங்கே நான் கொண்டு வந்து எனர்ஜி பார்க் கொண்டு வந்தேன் நான், விண்ட் எனர்ஜி இதெல்லாம் கொண்டு வந்தேன் நான். அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர், அது படித்து போகும்போது ஒரு டிகிரி வாங்கிட்டு போகும்போது ஒரு கிராஃப்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு போகணும், ஸோ தட் ஹீ கேன் பிகம் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அந்த மாதிரி பண்ணினாங்க, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர் ஏற்படுத்தினேன். அதனால இந்த மூணும். அப்புறம் குருகுலா குரூப் சிஸ்டம்னு மாமா ஜி ராமச்சந்திரன் காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ரொம்ப டெட் ஆகிடு, அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு 100 ஸ்டூடெண்ட்டு, ஒரு குரு, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கீழே இருப்பாங்க. ஒன்ஸ் இன் அ மந்த் ஓவர் அ கப் ஆஃப் டீ மீட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டே நடேசன் கேட்டார் என்ன, கன்க்ராஜுலேட் பண்ணிட்டு, வாட் ஹேப்பன் டு த ஸ்ட்ரைக்னர் சார், இட் ஹஸ் பின் வித்ரான் என்ன, அட போக்கிரி பசங்க எப்படி பண்ணாங்கன்னாரு சார். நான் ஒரு அண்டர்டேக்கிங் கேட்டேன், சேம் அண்டர்டேக்கிங் யாஸ்ட் தே ஹேவ் ஃபெய்த் இன் யூன்னு. ஸோ அதனால இப்படியெல்லாம் பண்ணிட்டு போனேன். அதனால எனக்கு குற்ற பின்னணி உள்ள மாஜி துணைவேந்தர்னு பார்த்த உடனே ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் இது மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணார் குமரேசனுங்கிறவர், குரியன் கிட்ட பால் பண்ண குஜராத்தில் ஃபஸ்ட் ஆஃபீஸராக இருந்தவர், அவர் மெட்ராஸில் செட்டில் ஆகிருக்காரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், பண்ணி தெரியும் அவர் வைசான் சார். கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமி வந்து சயின்டிஸ்ட், அவர் வைசான் சார் இருந்தது, ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய தலைவர் பேரில் இருக்கு. அதனால ஒரு என்லைட்டன்ட் லீடர்ஷிப்பு, என்லைட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு, நல்ல குடிமக்கள் வர்றதுக்கு உருவாக்குறதுக்கு யூனிவர்சிட்டி தான். அதனால நல்ல பேனல் கொடுக்கணும், அதுக்கு நாம் கருவியாக இருக்கணும்னு தான் நினச்சினேன். வெளியே ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி ஒன், நிச்சயமாக அந்த பேப்பர் நல்லா படிக்கப்போ எனக்கு சந்தேகமாக இதாக இருந்தது. இங்கே இந்த யூனிவர்சிட்டி இருக்க பல பேர் என்ன தெரிஞ்சவங்க தான், அதனால நான் யாருக்கும் இது கிடையாது. என்னுடைய நோக்கம் எல்லாம் ஒரு 3 மெம்பர் பேனல் நல்ல இதாக கொடுக்கணும், அதுதான் என்னுடைய. அதுக்கு ஒரு கருவியாக நாம் இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதனால அவங்க சொல்ற எதிர்த்தரப்புலேருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அவங்க இப்போ மெயினாக எதை காமிக்கிறாங்கன்னா, அந்த எம்எல்ஏ இருக்காரு, இந்த HRD மினிஸ்டர் தொடர்பு கிடையாது. ரெண்டாவது அவங்க சர்க்குலருக்கு பின்னால் தான் நான் கவர்னர் நாமினியாக இருந்தேன். 2 யூனிவர்சிட்டியில் அப்துல் கலாம் என JNU நாமினேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது. என்ன JNU நான் இருந்து 3 இயர்ஸ் பீரியட் 3 முக்கியமான இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான். அது ஒன்று தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்தனாக இருக்கு மட்டும், ஒரு ப்ரொஃபஸர் போடுறது மட்டும் நடந்தது, மற்றது ரெண்டும் சரியாக நடக்கலை. அதில் சர்க்குலர்லாம் அனுப்பிச்சாங்க எனக்கு, வைஸ் சான்சலர் அனுப்பிச்சிருந்தார், கரண்ட் சிங் சான்சலராக இருந்தார் ஃபர்ஸ்ட் இதில், அப்புறம் ரெண்டாவது யஸ்பால் சான்சலராக இருந்தார். ரெண்டு பேரும் என்னை ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. ஸோ 2009 அந்த சர்க்குலர் அனுப்பினதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமும் கூட வந்து நீங்கள் நிறைய யூனிவர்சிட்டி நிறைய இருந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய ஈவன் இன்னைக்கும் கூட நான் இப்போ கூட கவர்மெண்ட் காலேஜு ப்ரைவேட் காலேஜில் பட்டமளி பிள்ளைக்கு என்ன கூப்பிடுறாங்க. இப்போ சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் அனுப்பப்பட்ட ஒரு சர்க்குலர்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஆதாரம், அதாவது சரியான ஆதாரங்கள் இல்லாமல், சரியான ஆதாரங்கள் இல்லாமல் அனுப்பப்பட்ட சர்க்குலர். நான் அதனால தான் என்னுடைய இப்போ உங்கள் குழுத்த அறிக்கையில் சொல்லியிருக்கேன், ஆதாரம் ப்ரூஃப் பண்ணி காட்டினீங்கன்னா தண்டனை உங்களுக்கு எந்த தண்டனை வேணாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி. இல்லைங்க, அதில் வந்து அந்த பிளாக் லிஸ்டட் அப்படின்றாப்புல உங்கள் அந்த பேரை வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐயாவே வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க.
நியமனம் சரியில்லைன்னு நீதிமன்றம் வந்து தள்ளி வச்சிருக்கு. இப்ப இவங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இருந்த பீரியட்ல தான் நீங்க வந்து எம்கேயு இந்த பிளானிங் போர்டுல வந்து உங்களை நியமிச்சாரு. சில வந்த உடனே அவர் பைசான்ஸா வந்து விடுங்க, அவர் பைசான்ஸா வந்திருக்காருங்கிறது தான் எனக்கு தெரியும். பிளானிங் போர்டில் போட்டாரு அவர், தியாகராசரியார் மாணிக்கம் இவங்க பேரெல்லாம் இருந்தது, என்னையும் போட்டாரு. நான் ஒன்றும் சொல்லலை. ரயில்வே இன்னைக்கு இந்த இதை அவர் இந்த இதெல்லாம் வந்து அவர் டிசைன் பண்ணார். சரி, நமக்கு இது வேண்டியது டிசைன் பண்ணிட்டு அவ்வளவுதான். அதனால நமக்கு சில துறை இது பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. அது மட்டுமல்ல, இப்போ வந்துங்க இந்த பேப்பர் வந்த பின்னால் நான் இப்போ சில துறை வந்து இந்த ஓப்பன் இதில் அவரை நான் அப்ளை பண்ணலான்னு நினைக்கலாமில்ல, நினைக்க பண்ணுறது இல்லை. நான் ஃபோன் இப்போ கேட்டப்போ சார் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை சார், ஐ எம் நாட் ஃபார் ஹீ இஸ் நாட் கோயிங் டு அப்ளை இன் த முகாந்திரம் என்ன? எனக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், அவர் குற்ற பின்னணி உள்ள இவர் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அந்த சர்க்குலருக்கு அனுப்பிச்சதை வச்சுட்டு இது பண்ணுறது தான். அது எனக்கு எனக்கு இந்த இங்கே இருக்கிற நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கு. என்னை பயஸ்டாக பார்க்குறவங்க பெரும்பாலும் அதிகமாக கிடையாது. ஆனால் அவங்க பயஸ்டாக பார்க்குறது சில துறையை பார்க்கலாம், மற்றவங்கள பார்க்கலாம். அதனால எடுத்து சொல்லலாம். அது மாசத்துக்கு ஒரு வாரம் போய் அங்க இருக்கேன். யூனிவர்சிட்டியில எம்கே யூனிவர்சிட்டி கவர்னர் நாமினி நான். எம்கே யூனிவர்சிட்டியில ஸ்டார்டிங் பீரியட்ல நான் கவர்னர் நாமினி. பிசி பேனல்ல? ஆமா, இந்த செலக்ட் பண்றதுக்கு நான் டீச்சிங் டீச்சிங் ஸ்டாஃப் செலக்ட் பண்றது கவர்னர் நாமினி நான். அப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டியில கவர்னர் நாமினி நான். அழகப்பா யூனிவர்சிட்டி கவர்னர் நாமினி. அதுக்கப்புறம் தான் ஜேஎன்யூல நான் வந்து கோர்ட் மெம்பரா இருந்தேன். ஜேஎன்யூல கோர்ட் மெம்பரா இருந்தேன். நான் கோர்ட்டு மெம்பராக இருந்தப்போ தான் அந்த லிங்குவிஸ்டிக் இதில் ஃபேக்கல்ட்டியில் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. நாச்சிமுத்து ப்ரொஃபஸராக வந்தார் திருநெல்வேலி இதில், திருவனந்தபுரத்தில் இருந்து. அது இன்னும் ரெண்டு சென்டர் ஃபார் ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ரூரல் அண்ட் அர்பன் அர்பன் டெவலப்மெண்ட்னு ஒன்று சென்டர், ரிசர்ச் சென்டர் ஏற்படுத்துங்க. இது ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டி. கரண் சிங் எஸ்பால் ரொம்ப வரவேற்றாங்க, எல்லாம் சர்க்குலர் அனுப்பிச்சாங்க, அது ரெஸ்பான்ஸ் சரியாக கிடைக்கல, விட்டாங்க. அதே மாதிரி இது ஏற்படுத்தி சொன்னேன் நான். ரெண்டு மூணு என்ரோல்மெண்ட் இருக்கு. நான் இது ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டி, நாராயணகுரு பேரில், வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பேரில், இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்படுத்தி சொன்னேன். வள்ளலார் ராமலிங்க சுவாமி இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிற பணம் வாங்கி கொடுக்குறேன் என்ரோல்மெண்ட்னு சொன்னேன். ஏன்னா மகாலிங்க திட்டு சொன்ன கொடுத்துட்றாரு. வள்ளலார் இதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா கொடுத்துட்றாரு, நான் பொறுப்பெடுத்துறாரு. அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நான் 3 தடவை போனதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் போட வச்சேன். நாச்சி முத்திருந்தார் ரிட்டையர் ஆகி பேருக்கு பாட்டு இருக்கு. அதனால அப்ரோச் பண்ணது இவர் நம்ம
பேர் உள்ளே வரமாட்டேங்குது. அவரே திருப்பி ஒரு செகண்டர் வந்து வாபஸும் வாங்கினாரு கடைசி நேரத்துல. பாரி 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 பரமேஸ்வரன் வழிமொழிந்தவர் எனக்கு தெரியும்.